வணக்கம், நான் உங்கள் கரிகால சோழன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தனித்திறமைகள் என்னென்ன பண்ணால் மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போது செய்கிற கலை வணக்கம் செஞ்சிருவோம். ஓகே, ஓகே டன். ஸோ இன்னைக்கு தனித்திறமைகள், ஸோ தனித்திறமைனா இண்டிவிஜுவல், இது மெயினாக வந்து காம்படிஷன்ஸில் அட்டன் பண்ணுறவங்க, இது பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மெயின்லி இது வந்து காம்படிஷன் போகிறவங்களுக்காக தான் இது. ஸோ இது எல்லா டிப்ஸுமே எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, பட் அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் என்னென்ன பண்ணால் மார்க் அதிகமாகும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காம்படிஷன் டைமில். ஓகே, ஸோ காம்படிஷன்னா உங்கள் தனித்திறமையில் 20 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ முன்னாடி இருந்த டைப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எப்படின்னா உங்களுக்கு மொத்தமாகவே 1.5 நிமிஷம் ஆர் 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. வெறும் ஒரு சிங்கிள் ஸ்டிக் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க்ஸை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறப்ப ஆட் பண்ணி யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் இப்போ உள்ள காம்படிஷன்ஸ்லாம், இப்போ ஹை லெவல் நீங்கள் ஸ்டேட் லெவல்லாம் போகிறீங்க, ப்ராப்பரான தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம், அதாவது ISF சொல்லுவாங்க, இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன், இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் தான் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு வேல்யூ உண்டு. அண்ட் இது நேஷனல் வரைக்கும் தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல்னு இன்னும் எதுவுமே இல்லை. பட் மற்ற இதுக்கெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இந்த காம்படிஷன்ஸ்க்கு தான் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இட்ஸ் கவர்மெண்ட் அஃபிலேட்டட். ஸோ இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் டைம் தருவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒற்றை கம்பு அதாவது சிங்கிள் ஸ்டிக், அண்ட் செகண்ட் ரெட்டை சிலம்பம் அதாவது டபுள் ஸ்டாஃப் ஆர் டபுள் ஸ்டிக், இது பண்ணலாம். அப்புறம் சுருள் வால், விப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சுருள் வால் பண்ணலாம். அண்ட் வேல் கம்பு, ஸோ நம்மளோட ஸ்பியர் ஆர் ஈட்டின்னு சொல்லுவோம், அது சொல்லுவோம். ஸோ இந்த வேல் கம்புன்னு சொல்கிறது தமிழில், இது பண்ணலாம். அண்ட் வால் வீச்சு, ஸ்வாட். ஸோ இந்த 5 டைப்ஸில் நீங்கள் வந்து எது வேணால் செய்யலாம், ஏதாவது 3 செய்யணும். அதில் 1 மேண்டேட்ரி என்னென்னா ஒற்றை கம்பு, அதாவது சிங்கிள் ஸ்டிக்குன்றது வந்து மேண்டேட்ரி. மற்ற 4ல் நீங்கள் ஏதாவது 2 காமிக்கலாம், உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ காம்படிஷன்ஸ்லாம் போகிறப்ப இவ்வளோ இது ட்ரெயின் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டிக், இந்த வீடியோவில் வெறும் சிங்கிள் ஸ்டிக் மட்டும் பற்றி பேசுகிறேன். சிங்கிள் ஸ்டிக்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து தெரியும் சிலம்பம்லேயே வந்து அட்டாக்ஸ் அண்ட் டிஃபென்ட் டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதாவது அடிக்கிறது அண்ட் தடுக்கிறது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இந்த வாரல் வீச்சு, வாரல் வெட்டு ஆர் மேல் வீச்சு, கீழ் வீச்சுன்னு சொல்லுவாங்க, குத்து, அறுப்பு, தலை சுத்தறுப்பு, இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுல இதுக்கெல்லாம் அட்டாக்ஸுக்கெலாம் ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ எந்த வகையில் மார்க் போடுவாங்கன்னா 5 திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா உங்களோட டெக்னிக்ஸ். ஸோ நீங்கள் கோர் டெக்னிக்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபுட் ஒர்க்ஸு, நீங்கள் வந்து 4ஆம் அடிகள் அடிப்பாடம்லாம் போடுறப்ப இந்த 4 அடினா கரெக்டாக அந்த 4 அடி இந்த லைனில் இருந்தால் தான் போடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சலாம் வரிசையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அது பண்ணுறப்ப இந்த கால் பாடம் ரொம்பவே வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு 5 மார்க்குக்கு உங்களுக்கு ரேட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் திங் அப்படின்னா உங்களோட ஸ்பீடு. ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறோம், இது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. போக போக 3 நிமிஷம் முடிகிறப்ப இல்லை 1 நிமிஷம் முடிகிறப்ப அப்படியே ஸ்பீடு டவுன் ஆயிரும். அப்படி இருந்தால் மார்க் வந்து அதை மொத்தமாக பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஸ்டாமினாவை அதிகமாக வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் த ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அந்த இண்டிவிஜுவல் டைமிங்கில் உங்களோட ஸ்பீடை, அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்பீடுக்கு மார்க் அதிகமாக வரும். ஓகே, திஸ் இஸ் 2. அண்ட் 3 என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நளினம் சொல்லுவாங்க, இல்லைன்னா பாவனை சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் என்னென்னா, நீங்கள் நேராக பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக செய்கிறீங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்ஸ் மறந்தனால இதை கீழே பார்த்துட்டே சுற்றுவாங்க, இல்லை மேலே பார்த்துட்டே சுற்றுவாங்க, டெக்னிக்ஸ் மறக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து திடீர்னு மறந்துடுவாங்க, அப்புறம் அந்த ஃபேஸில் வந்து ஐயோ நாக்கு காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே காட்டக்கூடாது. கம்பீரமாக கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோடு நீங்கள் எப்போவுமே பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் எல்லாமே நீங்கள் எந்த சைடு திரும்புகிறீங்களோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக என்ன தெரியுதோ அதை தான் பார்க்கணும். ஓகே, அண்ட் சிரிச்சுக்கிட்டே பண்ணணும். இதுக்கெல்லாம் எப்படி இது பண்ணலான்னு நான் நிறையா டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்யூச்சரில், எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. பட் இதுக்கு 5 மார்க் உண்டு, இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. திஸ் இஸ் 3rd. அண்ட் 4th அப்படின்னா என்னென்னா பாவலா.
ஸோ இந்த பாவலான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாவலான்றது எப்படி வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் வந்து சிலம்பம் ஃபைட்டெல்லாம் போகிறப்ப பேசிக்காக பாவலானா என்னென்னா பந்தா கட்டுறது தான். ஸோ பந்தா கட்டுறது எனக்கு தான் சிலம்பம் தெரியும் அப்படின்னு இந்த எம்ஜிஆர் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, தேவர் மகன்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே யூஸ் டு ரொட்டேட் சம் மூவ்ஸில். ஸோ அதை தான் பாவலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா போஸஸ் வரும், இதில் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் உங்களோட ஸ்டைலு இந்த இதெல்லாம் காமிக்கலாம். ஸோ இதுக்கும் மார்க்ஸ் உண்டு. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வெறும் சலாம் வரிசை, படை வீச்சு அண்ட் அடவு பாடம் இது பண்ணிவிட்டு வெறும் அலங்கார சிலம்பம் மட்டும் பண்ணால் இது உங்கள் பாவலா மெயினாக பார்ப்பாங்க. ஸோ பாவலாவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாவலா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த போஸஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு மார்க்ஸ் உண்டு. அண்ட் கடைசியாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது அஞ்சு அஞ்சுன்னு நீங்கள் வச்சேன்ல, இது வரும் இந்த நாலு மார்க்ஸ் வந்து இது பாவலாவுக்கு கம்மி மார்க்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசி அஞ்சாவது என்னென்னா, இந்த டைவுன்னு சொல்லுவாங்களே பல்ட்டி அடிக்கிறது, ஸோ நீ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டண்ட்னா நீங்கள் வந்து டைவ் அடிக்கலாம், இல்லை சம்மர் சால்ட் பண்ணலாம், இல்லை அப்ஷாட் அடித்து எடுக்கலாம் ஸ்டிக்கில். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 0.5 to 1 mark or 0.5 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வெறும் சிலம்பமில் வெறும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா, இல்லை நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் சுற்றுறப்ப ஸ்டிக்கை வந்து கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ரெண்டாவது தடவை கீழே போட்டால் இன்னொரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எப்பவுமே அந்த 20 மார்க்கில் ஒரு லெவல் இருக்கும், மேக்ஸிமம் 16 or 17, அதுதான் ஹையஸ்ட் ரேஞ்சாக இருக்கும். அதை எப்போவுமே நீங்கள் ரீச் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஃபைட் ஸ்பேரிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தனித்திறமையை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் சலாம் வரிசை இருக்கணும், அதாவது குரு வணக்கம் கலை வணக்கம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அண்ட் செகண்ட் ஒன் படை வீச்சு, அட் பறை படை விரட்டு, உங்களோட வாரல் வெட்டு சுத்து அறுப்பு இந்த மூமெண்ட்ஸ்லாம் காட்டுங்க. அண்ட் தேர்ட் அடவு பாடம், உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டைலில் பார்த்தோம்னா, நம்ம தக்ஷிணாஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸில் நம்ம வந்து 6 டைப் ஆஃப் அடவுகள் பண்ணுவோம். உடான், பிறலை, செண்டிப்பு, கிரிக்கி, தக்கி, பஸ்கி இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேருக்கு, கொஞ்சம் மாஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் அதர் ஸ்டைலில் உள்ளவங்க உடான் கரெக்டாக உடான் பண்ணுவீங்க, அண்ட் சப்டின்னு சொல்லுவீங்க, பஸ்கின்னு நம்ம சொல்லுவோம் அது பண்ணுவீங்க, அண்ட் பிறலைன்னு சொல்லுவோம், ஸோ பிறலை பண்ணுவீங்க, ஸோ அண்ட் கிரிக்கி பண்ணுவீங்க, கிரிக்கின்னு சொல்லுவாங்க, ரோல் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் காமிக்கணும், இதெல்லாம் இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. ஓகே, இதை காட்டுற மாதிரி ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அலங்கார சிலம்பம், அலங்கார சிலம்பமுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக, வெறும் போர் சிலம்பம் மட்டும் பண்ணால் மார்க் கிடையாது, அலங்கார சிலம்பம் பண்ணணும். ஸோ சென்டரில் ஸ்டிக்கு ஹோல்டு பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், அதில் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாம் காட்டணும். மேக்ஸிமம் நீங்கள் சுற்றுறப்ப ஸ்டிக்கை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கை அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கை மாற்றாதீங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு காம்படிஷன் டைம் வரனால நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல கண்டென்ட் இது போனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு டிப் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.